அரசு ஊழியர்களின் வேலைநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வராமல் பதவிக்காக அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு ஊழியர்கள் முன்வைத்துள்ள 15 அம்ச கோரிக்கைகள் குறித்து உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அவற்றை நிறைவேற்ற தமிழக அரசு முன்வர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஒரு அரசின் கீழ் உள்ள 64 துறைகளும் போராட்டத்தில் ஈடுபட்டால் ஏற்கனவே சீர்குலைந்து கிடக்கும் அரசு நிர்வாகம் முற்றிலும் முடங்கி மக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாக நேரிடும் என அவர் எச்சரித்துள்ளார். இதை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரசு ஊழியர்களை அழைத்து பேசாமல் கட்சி மற்றும் ஆட்சி பதவிகளை காப்பாற்றவும் இரு அணிகளை இணைப்பதற்காகவும் ஏலம் போட்டுக் கொண்டிருக்கும் அதிமுக அரசுக்கு கண்டனத்தையும் தெரிவிப்பதாக ஸ்டாலின் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.